மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் இயல் ஒன்றில் உள்ள கற்கண்டு குற்றியலுகரம் லுகரம் குற்றிய லிகரம் இதில் உள்ள கற்பவை கற்றபின் மற்றும் மதிப்பீட்டு வினாக்களை நம்ம பார்க்க போறோம் ரொம்பவே எளிமையான முறையில் இதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பக்கம் இருபத்தி ஒன்றில் கற்பவை கற்றபின் இதில் முதல் கேள்வி ஒன்று முதல் பத்து வரையுள்ள எண்ணு பெயர்களைப் பட்டியலிட்டு எழுதுங்கள் அவற்றில் குற்றியலுகர சொற்களை எடுத்து எழுதுங்கள் விடை ஒன்று முதல் பத்து வரையுள்ள எண்ணு பெயர்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அடுத்தது இவற்றில் குற்றியலுகர சொற்களை எடுத்து எழுதுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் இந்த ஏழு என்கின்ற எண்ணு பெயரை தவிர ஏனைய ஒன்பது எண்ணு பெயர்களும் குற்றியலுகர சொற்கள் விடை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது பத்து ஏழு என்பது முற்றியலுகரம் ஆகவே அது குற்றியலுகரம் கிடையாது இரண்டாவது கேள்வி குற்றியலுகர எண்ணு பெயர்களை குற்றியலுகர வகையின் அடிப்படையில் வகைப்படுத்துக விடை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த ஐந்து எண்ணு பெயர்களும் மென் தொடர் குற்றியலுகரம் அதாவது இதில் நமன ஆகிய ஆறு மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து இந்த குற்றியலுகர எழுத்துக்கள் வந்துள்ளன ஆகவே இவை மென் தொடர் குற்றியலுகரம் ஆறு இது நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆ என்பது நெடில் எழுத்து அதனை தொடர்ந்து இந்த குற்றியலுகரம் வந்துள்ளதால் நெடில் தொடர் குற்றியலுகரம் எட்டு பத்து இதில் இட் இத் ஆகிய இந்த இரண்டு எழுத்துக்களும் வல்லின எழுத்துகள் ஆகவே வல்லின எழுத்துக்களைத் தொடர்ந்து குற்றியலுகரம் வந்துள்ளதால் இது வன் தொடர் குற்றியலுகரம் ஒன்பது இதில் இந்த குற்றியலுகர எழுத்திற்கு முன்னால் பா என்று எழுத்து கொடுக்கப்பட்டுள்ளது இப்பு குட்டல் ஆ பா இதில் ஆ என்பது உயிரெழுத்து ஆகவே அந்த உயிரெழுத்தை தொடர்ந்து இந்த குற்றியலுகரம் வந்துள்ளதால் தொடர் குற்றியலுகரம் மூன்று குற்றியலுகர எண்ணு பெயர்களின் மாத்திரை அளவை கண்டுபிடியுங்கள் எடுத்துக்காட்டு ஒன்று ஓ என்பது எழுத்து அதற்கு மாத்திரை ஒன்று இன் என்பது மெய்யெழுத்து மெய்யெழுத்திற்கு மாத்திரை அரை ரூ என்பது குற்றியலுகரை எழுத்து அதாவது இந்த குசுடு துபுரு ஆகிய வல்லின உகரங்கள் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவை ஒலிக்கும் ஆகவே இந்த எழுத்திற்கு அரை மாத்திரை மொத்தம் இரண்டு மாத்திரை இரண்டு இ என்பது உயிர் குரில் ஆகவே அதற்கு ஒரு மாத்திரை ரா என்பது எழுத்து ஆகவே ஒரு மாத்திரை இன் என்பது மெய்யெழுத்து ஆகவே அதற்கு அரை மாத்திரை டு என்பது குற்றியலுகரம் ஆகவே அதற்கு அரை மாத்திரை மொத்தம் மூன்று மாத்திரை மூன்று மூ என்பது நெடில் எழுத்து நெடில் எழுத்துக்கு மாத்திரை இரண்டு இன் என்ற மெய்யெழுத்திற்கு மாத்திரை அறை ரூ என்ற குற்றிய லுகர எழுத்திற்கு மாத்திரை அரை ஆகவே மொத்தம் மாத்திரை என்பது நெடில் எழுத்து ஆகவே மாத்திரை இரண்டு இன் என்பது மெய்யெழுத்து ஆகவே மாத்திரை அறை கு என்பது குற்றிய லுகரை எழுத்து ஆகவே அரை மாத்திரை மொத்தம் மூன்று மாத்திரை ஐந்து ஐ என்பது நெடில் எழுத்து உயிர் நெடில் ஆகவே இதற்கு இரண்டு மாத்திரை இந்து என்பது மெய்யெழுத்து ஆகவே அரை மாத்திரை தூ என்பது குற்றியலுகரம் ஆகவே அரை மாத்திரை மொத்தம் மூன்று மாத்திரை ஆறு ஆ என்பது நெடில் நெடிலெழுத்து நெடிலெழுத்துக்கு மாத்திரை இரண்டு ரூ என்பது குற்றியலுகரம் ஆகவே அதற்கு அரை மாத்திரை மொத்தம் இரண்டரை மாத்திரை எட்டு ஏ என்பது எழுத்து ஆகவே ஒரு மாத்திரை இட் என்பது அரை மாத்திரை டூ என்பது அரை மாத்திரை மொத்தம் இரண்டு மாத்திரை ஒன்பது ஓ என்பது ஒரு மாத்திரை இன் என்பது அரை மாத்திரை பா என்பது ஒரு மாத்திரை தூ என்பது அரை மாத்திரை மொத்தம் மூன்று மாத்திரை பத்து பா என்பது குரிலெழுத்து ஒரு மாத்திரை இத் என்பது மெய்யெழுத்து அரை மாத்திரை தூ என்பது குற்றியலுகரம் அரை மாத்திரை மொத்தம் இரண்டு மாத்திரை நான்கு கு டு து ரு ஆகிய குற்றியலுகரத்தை இறுதியாக கொண்ட ஈரெழுத்து சொற்களை திரட்டுக இந்த மாதிரி ஒரு அட்டவணை போட்டு எழுதிக்கோங்க இவற்றில் முடியக்கூடிய எழுத்துகள் கு இதில் பாகு ஆகு சு காசு மாசு தூசு டு பாடு ஆடு மாடு து காது மாது ஏது ரு ஆறு மாறு சோறு இந்த மாதிரி நீங்க அட்டவணைப்படுத்தி எழுதுனா உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் இனி நம்ம மதிப்பீட்டு வினாக்கள் பார்க்கலாம் கீழ்காணும் சொற்களை குற்றியலுகர வகையின் அடிப்படையில் வகைப்படுத்துக ஆறு எஃகு கரும்பு விறகு உழக்கு எட்டு ஏடு பந்து காசு கொய்து நெடில் தொடர் என்பது ஒரு நெடில் எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகரம் வந்தால் தொடர் குற்றியலுகரம் என்று பெயர் காசு இவை ஒரு தொடர்ந்து குற்றியலுகரம் வந்துள்ளது ஆகவே இவை நெடில் தொடர் குற்றியலுகரம் இங்க நம்ம எழுதிக்கலாம் ஆறு ஏடு காசு அடுத்தது ஆயுத தொடர் ஒரு ஆயுத எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகரம் வந்ததென்றால் அதற்கு ஆயுத தொடர் குற்றியலுகரம் என்று பெயர் இங்கே எஃகு என்பது அக் என்று ஆயுத எழுத்தை தொடர்ந்து இந்த குற்றியலுகரம் வந்துள்ளது ஆகவே எஃகு என்பது ஆயுத தொடர் குற்றியலுகரம் எழுதிக்கலாம் எஃகு அடுத்தது உயிர் தொடர் குற்றியலுகரம் உயிர் எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகரம் வந்ததென்றால் அதற்கு உயிர்தொடர் குற்றியலுகரம் என்று பெயர் இங்கே விறகு இந்த இந்த குற்றியலுகரத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த ரா என்று எழுத்த பார்க்கலாம் இர் குட்டல் அ ஆ என்பது உயிரெழுத்து இந்த உயிரெழுத்தை தொடர்ந்து இந்த குற்றியலுகரம் வந்துள்ளதால் இது உயிர் தொடர் குற்றியலுகரம் ஆகவே இங்கே எழுதிக்கலாம் விறகு அடுத்தது வன்தொடர் குற்றியலுகரம் தொடர் என்றால் கசட தபர இதில் புள்ளி வச்சுக்கலாம் இந்த எழுத்துக்களை தொடர்ந்து குற்றியலுகரம் வந்ததென்றால் அதற்கு வன்தொடர் குற்றியலுகரம் என்று பெயர் எட்டு எழுதிக்கலாம் உலக்கு எட்டு அடுத்தது மென் தொடர் குற்றியலுகரம் மெல்லின எழுத்துக்கள் எதெல்லாம் அப்படின்னா நமன புள்ளி இந்த எழுத்துக்களை தொடர்ந்து குற்றியலுகரம் வந்ததென்றால் அதற்கு மென் தொடர் குற்றியலுகரம் என்று பெயர் இங்கே கரும்பு பந்து இந்த இரண்டு சொற்களும் மென் தொடர் குற்றியலுகரம் கரும்பு பந்து அடுத்தது தொடர் குற்றியலுகரம் இடையின எழுத்துக்கள் எதெல்லாம் அப்படின்னா இ இல் அதாவது எறல வளல இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் கொய்து என்பது இடைத்தொடர் குற்றியலுகரம் எழுதிக்கலாம் கொய்து இனி பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக ஒன்று பசு விடு ஆறு கரு இதுல பொருந்தாதது கரு ஏன்னா குசுடு துபுரு இந்த எழுத்துக்களில் முடிந்தால் மட்டுமே அவை குற்றியலுகரம் இது குற்றியலுகரம் அல்ல ஆகவே இதுதான் இங்கே பொருந்தாத சொல் இரண்டு பாக்கு பஞ்சு பாட்டு பத்து இதில் இதில் பஞ்சு என்பது பொருந்தாதது பஞ்சு ஏனென்றால் பாக்கு பாட்டு பத்து இந்த மூன்றும் வன் தொடர் குற்றியலுகரம் பஞ்சு என்பது மென் தொடர் குற்றியலுகரம் ஆகவே இது பொருந்தாதது மூன்று ஆறு மாசு பாகு அது இதில் அது என்பது பொருந்தாதது ஏனென்றால் ஏனையவை நெடில் தொடர் குற்றியலுகரம் இது பொருந்தாததாக உள்ளது நான்கு அரசு மார்பு இதில் பொருந்தாதது அரசு இங்கே எய்து மூழ்கு மார்பு இந்த மூன்று சொற்களும் இடைத்தொடர் குற்றியலுகரம் அரசு என்பது உயிர்தொடர் குற்றியலுகரம் ஆகவே இது பொருந்தாதது ஐந்து பண்பு மஞ்சு கண்டு எஃகு இதில் பொருந்தாதது எஃகு ஏனென்றால் இங்கே என்பது ஆயுத குற்றியலுகரம் ஏனைய மூன்று சொற்களும் மென் தொடர் குற்றியலுகரம் அடுத்தது வினாக்கள் பார்க்கலாம் குருவினா ஒன்று குற்றியலுகரம் என்னும் சொல்லை பிரித்து விளக்கம் தருக இதற்கான விடை உங்கள் தமிழ் புத்தகத்துல பக்கம் பதினெட்டில் இருக்கு உங்களுடைய தமிழ் புத்தகத்தில் பக்கம் பதினெட்டில் குற்றியலுகரம் என்ற தலைப்புக்கு கீழே ஒரு பத்தி இருக்கின்றது அதில் கடைசி வரி குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் சமம் குற்றியலுகரம் இதை தான் நாம் முதல்ல எழுதிக்கணும் இதற்கப்புறம் ஒரு நான்கு லைனுக்கு மேலே குசுடு துபுரு அப்படி இருக்கு இல்லையா இதை எழுதிக்கணும் குசுடு துபுரு ஆகிய ஆறு வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும் இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம் ஆகும் இது வரைக்கும் நீங்கள் குறிச்சிக்கோங்க அதாவது முதல்ல இதை எழுதிக்கிட்டு அப்புறமா இதை நீங்கள் தொடர்ச்சியாக எழுதணும் அப்புறமா எடுத்துக்காட்டு எழுதிக்கோங்க எடுத்துக்காட்டு காசு எஃகு பயரு பாட்டு பந்து சால்பு இது வரைக்கும் இதில் நீங்கள் சில எடுத்துக்காட்டுகளை எழுதினாலே போதும் அடுத்தது என்றால் என்ன இதற்கான விடை பக்கம் உங்க தமிழ் புத்தகத்துல பக்கம் இருபதில் குற்றிய லிகரம் அப்படிங்கிற பத்தியில நமக்கு இதற்கான விடை இருக்கின்றது இதில் கடைசி வரி குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றியலிகரம் லிகரம் இதை நீங்கள் முதல்ல எழுதிக்கணும் அப்புறமா அப்புறமா நான் சொல்றதை நீங்கள் சரியாக குறிச்சிக்கோங்க வரகு கூட்டல் யாது வரகியாது வரகு கூட்டல் யாது சமம் வரகியாது இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க அடுத்தது இந்த சொற்களில் அதை நீங்க எழுதிக்கோங்க இந்த சொற்களில் முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கு என்னும் எழுத்து கி என்று ஒலிக்கிறது அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கிறது இவ்வாறு மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றியலிகரம் எனப்படும் இதுவரைக்கும் குறிச்சுக்கோங்க மாணவ செல்வங்களே இன்னைக்கு நாம ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்று இயல் ஒன்றில் உள்ள குற்றியலுகரம் குற்றியலிகரம் என்ற இலக்கண பகுதியில் உள்ள வினா வினாவிடைகளை பார்த்தோம் மேலும் இதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய மொழியை ஆழ்வோம் என்பதிலுள்ள வினாவிடைகளை உங்களுக்கு அடுத்த காணொலியில் வழங்குகின்றேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்